श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। दृग्दृश्य विवेकम् एट्टावद् श्लोकम्। अहंकारस्य तादात्म्यम् चिच्छाया देहसाक्षिभिः सहजं कर्मजं भ्रान्ति जन्यं च त्रिविधं क्रमात्। திருஷ்ய விவேகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரகரண கிரந்தத்தில் ஆச்சாரியர் முதல் அஞ்சு ஸ்லோகங்களுக்குள்ள மூணு திருஷ்யங்களுமே மூணு சாட்சிகளுமே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு பிறகு ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து இனிமேல் பார்க்க போகிற 12வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த மூணு ஜண்டு ஜண்டையாக இருக்கிற சாட்சி திருஷ்யம் சாட்சி திருஷ்யம் சாட்சி திருஷ்யம் அதனுடைய உற்பத்திக்கு காரணம் என்ன, அதே ஃபார்மேஷன் அதோட ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆயிடுத்தது அந்த பேர், அப்புறம் அதோடைய வேலை என்ன, அது ஒன்று ஒன்று தனியாக பார்க்கும்போது அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அப்படிப்பட்ட விஷயங்களே சொல்கிறதுக்காக 6வது ஸ்லோகத்தில் வந்து தொடங்கி கடந்த வாரம் நம்ம வந்து 8வது ஸ்லோகம் கூட ஓரளவுக்கு அர்த்தத்தை பார்த்துருக்கோம். அப்புறம் 6வது ஸ்லோகத்தில் சொன்ன ஒரு முக்கியமான கருத்துனே ஞாபகம் வச்சுக்கிட்டால் தான் இது ஃபர்தர் டெவலப்மெண்ட் இந்த 7-8 என்ன சொல்கிறதுன்னு தெரியும். என்ன முக்கியமாக அங்கே இந்த 2வது சாட்சி, 2வது சாட்சி மனசு அண்டு சிதாபாசம். சிதாபாசம்னாவே மனசுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா சிதாபாசம் அனேது ரிஃப்ளெக்ஷனும் மனசு அனேது வந்து ஒரு மேட்டர் மீடியம். அப்போ மனசனே சொல்லப்படுற ஆரம்ப மீடியம் அதில் பிரதிபிம்பம் ஏற்படணும் இல்லையோ சிதாபாசம், அது ஒரு காம்பினேஷன். அதை பற்றி இன்றைக்கும் விசாரணை வருது. ஸோ அந்த 2வது சாட்சியாக இருக்கிற அந்த ஆர்சி பிளஸ் சிதாபாசம் மைண்டு பிளஸ் சிதாபாசன்னு வச்சுக்கிறோம், மைண்ட் அண்ட் சிதாபாசம் பிரதிபிம்பம். அதை பற்றி அது அதுதான் முக்கியமாக ரொம்ப டேஞ்சரஸ் அது, அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆல்சோ. ஏன்னா அந்த மைண்டு ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதை சேர்ந்து வந்து தான் இங்கே உட்காந்துட்டு இப்போ ஞானம் அடையிறதுக்கு வேக்கிங் ஸ்டேட்டில் உபயோகரமாக இருக்கு. ஆனால் சம்சாரம் மொத்தத்துக்கு காரணமும் அந்த 2வது ஜண்டையாக இருக்கிற மனசு சிதாபாசம். அதனால் முதல்ல அதையில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்காக 2 இருக்குன்னு சொல்லிட்டார். ஒன்று வந்து அதோடைய மூல பதார்த்தம் சப்ஸ்டான்ஷியல், அதனால் திரவிய அம்சம். அதனால் மைண்டு வந்து அது எங்கேயுமே வெளியில் போகாது, அதோடைய விருத்தி அம்சத்தை மட்டும் அனுப்பிச்சுடும் வெளியில். ஸோ 2 பார்த்தோம், திரவிய அம்சம் விருத்தி அம்சம். அதுக்கு பிறகு ஃபர்தர் இந்த அனாலிசிஸில் வந்து விசாரணத்தில் அந்த திரவிய வம்சமாக இருக்கிற
த மெயின் சப்ஸ்டான்ஸாக இருக்கிற அந்த மைண்ட் அனே பொருள் சிதாபாசத்தோடு சேர்ந்து அதோடைய கதை என்ன? அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வேறு மூணுத்து பற்றியும் கூட, அது முக்கியம், ப்ளஸ் மூணுமே கூட, மூணு ஜண்டை இருக்கணுமா? ஸோ இந்த மூணுத்துடைய இப்போ உற்பத்தி சொல்லணும், அப்புறம் அதோடைய ஃபங்க்ஷனும் சொல்லணும், அதோடய வேலை. அப்படி சொல்லும்போது தான் எட்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த திரவிய ரூப அகங்கார விருத்திரூப அகங்கார ரெண்டு இருக்கு. இது ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? மிச்சம் எல்லாம் ஏற்படுறதுக்கும் காரணம் என்னான்னு பார்க்கும்போது மூணுத்தின பற்றியும் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறோம். முதல்ல எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? இந்த நடுவில் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த ரெண்டாவது சாட்சி கிட்டேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டாவது சாட்சி, இது வந்து எதனால் ஏற்பட்டது, எப்படி உருவாச்சது, எதுக்கன்னா இப்போது போன வாரம் இது சொல்லலை, நீங்கள் இப்போ பிரித்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மூணு செட்டு, மூணுத்துக்கு காரணம் சொல்லணும், அப்புறம் அதோட வேலை சொல்லணும். ஸோ முதல்ல என்ன பேசிக்கணும், நடுவில் இருக்கிற ரெண்டாவது விஷயம் சாட்சின்னு எடுத்துக்கிறோம். அப்போது இந்த மனசு, மனசின் ரிஃப்ளெக்ட் மீடியமில் ரிஃப்ளெக்ஷனும் சிதாபாசம், இது ரெண்டுமே ஏற்படுறது சகஜம். உணவாட்டி ஜென்ரலாக சகஜம் என்னென்னா கர்மஜம் என்னென்னா மூணு தாதாத்மியம்னு சொன்னோம். மூணு தாதாத்மியம் ஒன்றுக்கு இல்லை, ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, க்ரமாத்தனை வார்த்தை இருக்கு பாருங்கோ, அர்த்தம் என்னன்னா நாட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, ரெஸ்பெக்டிவ்லி என்ன, இன் திஸ் ஆர்டர், இந்த விதத்தில் இது இது இதுக்கு சொல்லிக்கணும். அதனால் கிரமமும் கர்ம சகஜமும் கர்ம பிராந்தி அனேது மூணுதுக்கு சொல்லலை, ஒன்றுக்கு ஒன்றுது. ஆ, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டாவது சாட்சியுடைய கதை என்னன்னா இது சகஜம். சகஜம் என்ன என்ன மீடியம், கண்ணாடி எங்கெங்கே இருக்கின்றனதோ இட்ஸ் எ நேச்சுரல், அதில் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுறதே. அதனால் இது வந்து ஒருக்காகவும் நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியாது. மீடியம் இருக்கிறது என்று சொன்னால், மைண்ட் இருக்கிறது என்று சொன்னால், அதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டு தான் ஆகும். அதனால் என்ன சொல்லணும், இது ரெண்டுத்துனே இது ஆர் இன்செப்பரபிள், பிரிக்க முடியாது. ஓகேவா? ஆனால் பிரிக்காமே இது ரெண்டும் சும்மா அது இருக்கிறதுனால இது காணப்படுறதவள், இதில் ஒன்றும் பெருசாக இது ரெண்டும் அசல் எது மேலே ஆதாரப்பட்டதுன்னு பார்க்கும்போது அது முக்கியத்துவம் இல்லை, ஆனால் பிரிக்க முடியாது. இப்போ கண்ணாடி துணி வச்சு மூடியாச்சு, ஆனால் துணியோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருக்கு. அப்படி என்ன அர்த்தம் என்ன, எவ்வளோ நாளைக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் மீடியம் இருக்கின்றனதோ, மைண்ட் இருக்கின்றனதோ, அதில் சிதாபாசம் ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டுட்டே இருக்கும். புரியுதா? ஸோ இது வந்து செப்பரேட் பண்ண முடியாது, இது சகஜமாக ஏற்படுறது. அங்கே வந்து நான் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டேன், நான் சொல்ல வேண்டியதில்லை கண்ணாடிக்கு, நான் வந்தால் நீ ரிஃப்ளெக்ட் பண்ணு அனி சொல்கிறோமா? அன்றைக்கி சொன்னவ தான் விஷயம் திரும்பி, அதுதான் சகஜமான அர்த்தம். அண்ட் தே ஆர் நாட் பர்மனெண்ட்டு. இப் த மீடியம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் டிஸ்ட்ராய் ஆகிடும். தே ஆர் நாட் பர்மனெண்ட்னு சொல்லலை, பட் தேர் இன்செப்பரபிள்ன்றோம், பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு விதமான, இதுக்கு பேர் என்ன, தாதாத்மியம். இந்த தாதாத்மியம் இது ரெண்டும் கூடி கூடி வேலை செய்கிறது. ஓகே, அது மீடியம் இருக்கிற வரைக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏதோ ஒன்று ரிஃப்ளெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன்னா இந்த மனசு, ஆத்மா எல்லா இடத்துலும் இருக்கிறதுனால அந்த மூணாவது சாட்சி
அதோட பிரதிபிம்பம் இந்த ரிஃப்ள இதில் வந்துகிட்டே இருக்கும். எங்கெங்கெல்ல மீடியம் இருக்கோ அங்கெங்கெல்ல பிரதிபிம்பம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ மீடியம் இல்லாமல் போனால் பிரதிபிம்பம் போகும். மீடியம் போயிடுச்சு, பிரதிபிம்பம் போயிடுச்சுன்னா பிம்பம் இருக்கு. ஸோ அதனால் முதல் பேர் இது பற்றி சொல்லும்போது இது சகஜம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் ரெண்டாவது வந்து மனசு திரும்பி அந்த மனசு சரீரம் மனசு அண்ட் ஷரீரம் இருக்குல்ல. ஸோ இது ஒரு பெயர். இந்த மனசுக்கு சரீரத்துக்கு இது எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், மனசு கெட்டனந்து மனசு அதுக்கப்புறம் புலங்கள் மூலமாக தாதாத்மியம் ஏற்ற, இது ஒரு தாதாத்மியம் தான். தாதாத்மியம்னா ஐடென்டிஃபிகேஷன் தான். ஸோ இந்த ரெண்டாவது ரிலேஷன்ஷிப், தாதாத்மியம்னா சம்பந்தம், இது வந்து செப்பரேட் பண்ணலாம். இது டெம்பரரி அண்ட் செப்பரேட் பண்ணலாம். அங்கே என்ன சொல்லிட்டோம், இன்செப்பரபிள்னு சொல்லிட்டோம். சரீரம் மனசுக்கு இருக்கிற உறவு டெம்பரரி, அதனால் அதோடைய அதோடைய சம்பந்தம் உட்டி போச்சுன்னா அதுக்கு பேர் மரணம் என்றோம். அது டெம்பரரி மரணம், தூக்கத்தில் கூட ஏற்படும். இல்லைன்னா கொஞ்சம் கேப்போடு இந்த சரீரம் இல்லாமல் இன்னொரு சரீரத்து கூட சம்பந்தம் ஏற்படும். திரும்பி இன்னொரு சரீரத்து கூட சம்பந்தம் ஏற்பட்டால் மனசுக்கு அதுக்கு பேர் பிறப்பன்றோம். டிஸ்அசோஷன் இஸ் கால்டு டெத்து, அசோஷன் இஸ் கால்டு பர்த்து. அப்போ இது பர்மனெண்ட் இல்லை, இது மாறிட்டே இருக்கலாம் இப்படி. ஆனால் இது ரெண்டு வந்து இதுக்கு காரணம் என்ன, எதனால இந்த மனசு வந்து அது எப்படி உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அதோடைய காரணம் என்னன்னு சொல்லியிருக்கோம். அங்கே வந்து காரணம் சகஜம்னு சொல்லிட்டோம், சரியா? அப்புறம் இங்கே வந்து இந்த சரீரத்துக்கு மனசுக்கு இருக்கிற சம்பந்தம் சார், எதுக்கு சார் இந்த சம்பந்தம் இல்லை தெரிஞ்சுக்கணும், இருக்கிற சம்பந்தி கூடவே படாத பாட்டாக இருக்கு. அதான்ப்பா, லோகத்தில் இருக்கிற சம்பந்தங்கள் எல்லாம் ஒன்று பந்திக்கிறது இல்லை, துக்கப்படுத்துறதே. அதனால் இங்கே அசல் ஒரிஜினல் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த சம்பந்திகள் சம்பந்தங்கள் எதுவுமே நம்மளே பந்திக்காது. அதனால் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு எனக்கு கேட்காது, அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் உனக்கு ஞானம் ஏற்படும். இது 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 இவ்வளோதான். அதில் எங்கே எது சத்தியம் அனைத்து தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். ஸோ இதனால் எதுக்கு எனக்கு கேட்கக்கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மனசு இந்த சரீரத்தோடு ஏன் தொடர்பு வச்சுக்கணும், கர்மஜம், கர்மத்தினால் உருவான தாதாத்மியம். பார்த்தீங்களா, ஒரு ஒரு இடத்துல காரணம் வேறே மாதிரி இருக்கு. கர்மத்தினால, அதனால் கர்ம என்ன, கர்மா ஏதோ ஒரு கர்மன்னு சொல்லக்கூடாது. பிரார் அப்போ எப்போ முடியும் அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன சொன்னோம், அது உடஞ்சி போச்சுன்னா கண்ணாடி பிரதிபிம்பம் இல்லை. இப்போ இங்கே வந்து சரீரம் உடஞ்சி போச்சுன்னா முடிஞ்சு போயிடுமோன்னா முடிய மாட்டேங்குது அப்படி. இங்கே எப்போ முடியும், இல்லைன்னா டெம்பரரியாக முடியறதுன்னு என்ன, பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் அந்த மனசுக்கு இந்த சரீரத்தோட சம்பந்தம். ஏன் இதை ஒழுங்காக புரிஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த மரணம் அசல டெத்து இதெல்லாம் பயம் போய் தெளிவு நல்லா ஏற்படும். அதில் என்ன தான் நடக்கிறதுன்னு. ஸோ பிராரப்த கர்மா, அந்த பிராரப்தானே எக்ஸெக்டிவ் ரொம்ப முக்கியம். கர்மான்னு சொல்லக்கூடாது, கர்மம் எல்லாம் முடியாதுலே. ஏன்னா இந்த சரீரம் இஸ் ப்ரீ பிளான்ட் டிசைன்ட் வித் எ செட் ஆஃப் பிராரப்தா, அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ இதில் புதுசு புதுசாக ஒன்றும் ஆட் ஆகாது, ஆப்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆட் ஆகாது. ஓகே, இருக்கிற ஆப்ஸ் தான் எல்லாமே.
அதை பாட்டுக்கு அது ஓடிட்டே இருக்கும். அதனால தான் ஜ்ஞானிக்கு கூட இந்த மனசு சரீர சம்பந்தம் போகிறது இல்லை. ஏன்னா பிராரப்தம் இருக்குல்ல, பிராரப்தம் இருக்கு. அப்போ அந்த பிராரப்தம் லாஸ்ட்டு ஒன்று ஏதோ அது முடிஞ்சிச்சுன்னா அது தபக்குன்னு விழுந்துடும். விழுந்துருதுன்னா மனசு அப்போது டிஸ்கண்டினியூ ஆகிடும். அசல் இந்த கர்மம் ஏன் வந்துச்சு, அது கர்மம் இல்லை, கர்மத்தின் கிளைம் பண்ணுறது யாருன்னா இந்த மனசு தான். மனசே பண்ணி கிளைம் பண்ணி ஒரு சேர்த்து வச்சு கர்மத்தினால் ஒரு சரீரத்தை தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கர்மத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு வருது. பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சரீரம் நடக்கிறது. இது அதனால் கர்மஜம். அதனால தான் என்ன பண்ணாலும் சரி செலவாட்டு இந்த சரீரம் போகாது. ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப வயசானவங்களும் சில பேர்னு பார்த்திங்கன்னா பெட்டில் இருப்பாங்க. ஓகே, எத்தனோ வருஷம் நடக்க அசல் ஏந்திருக்க முடியல, எல்லாமே பல வருஷங்கள். அவங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற போனால் நல்லது, எதுக்கு இவ்வளோ சிரமப்படணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஈவன் டாக்டர் கெனாட் கில் அன்டில் த பிராரப்தம் கெட்ஸ் எண்ட். அதனால தான் செலவாட்டி டாக்டர்ஸுக்கு சிலது வந்து இவர் எப்படி பொடிச்சுக்கிட்டாரு எங்களுக்கு தெரியாது, மெடிக்கல் ஹிஸ்டரி படி பார்த்தா இவர் டெட்டு தான். அவங்களுக்கே சிலது ஆச்சரியமாக இருக்கு. அதனால நயகரா ஃபால்ஸில் வந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கணும்னு மனிதனும் உயிர் போல நல்லதாக இருக்கான். அப்புறம் லண்டன் ஸ்ட்ரீட்டில் ஆரஞ்சு தோல் மேலே கால் போட்டு ஒருத்தனும் இவங்க எதுக்கு எட்டு பேர் கேரளன்னு நேபாள் போனோம், நேபாள ரூமில் எட்டு பேர் செத்து போயிட்டாங்க. முன்னாடி ஏதோ தெரியுமா அவங்களுக்கு, அதில் குழந்தை வேறு இருக்கு, எதுவுமே பிளான் இல்லை. எல்லாம் ஏதாவது செட்டில் பண்ணி அப்படி எல்லாம் வயசாக எல்லாம் மிடில் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் ஸ்டாப்ட். இப்போ குழந்தை என்ன பண்ணிச்சுன்னா குழந்தை கூட பிராரப்தம் இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு தெரியுமா இப்படி பிரார்த்தம் முடிஞ்சேன்னா தெரியாது, ஆனால் அனுபவிக்கிறது பார்த்தீங்களா. அதனால் இந்த வெரைட்டி எல்லாம் பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் லோகத்தில். மேபி அது ரொம்ப துக்கம் அந்த அம்மா அப்பாவுக்கு. அம்மா அப்பாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கம் அனுபவிக்கணும், சின்ன குழந்தை கண்ணுக்கு முன்னாடி அவங்களும் போயிட்டாங்க அதை தெரியாது. பட் சில இடத்துல அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தை போச்சு, நிறைய இடத்துல போகிறதே அது எவ்வளோ பெரிய துக்கம். அது அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தினே உன்னுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி நீ பார்க்க வேண்டியிருக்க. அது குழந்தைக்கு தெரியுமா, அது சின்னது, அப்பாப்பி ஏன் பண்ணிச்சு, இந்த கடவுள் மேலே சொல்கிறது லோகம் மேலே சொல்கிறது எல்லாம் நிறுத்தணும். இந்த ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா இது யாரும் காரணம் இல்லை, ஒரு ஒரு மனிதன் செய்கிற அவனுடைய கர்மம். அதனால தான் கர்ம சித்தாந்தம் நம்ம சனாதன தர்மத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லி அதை இப்படி வாழணும்னு சொல்லி. பொதுவாக மனுஷர்கள் ஞானத்துக்கு அப்புறம் ஒரு முதல் நல்ல வாழ. அதனால தான் அதுக்கு முன்னாடி கர்ம காண்டத்தில் பறதெல்லாம் சொல்லி அப்புறம் எப்பவுமே இப்படியெல்லாம் சொல்லி பயப்படுத்திட்டு இருந்த இப்படின்னு சொல்லிட்டு கடு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு சொத்து வரும், வீடு வரும், ரம்பா வரும், ஊரோசி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் என்ன ரொம்ப பயந்து போயிடுவான். பயந்து போயிட்டு அப்புறம் இவன் ஏதாவது இது தற்கொலை கொடு பண்ணிக்கிட்டு சாஸ்திரம் அதுக்கா நேற்றுக்கு அவன் சொன்ன மாதிரி செய்யவே அதே. என்ன ஜ்ஞானம் வந்துச்சுன்னா போச்சு, எல்லாம் கிளாஸுக்கு போயிட்டேன் எல்லாம் போச்சு, வாழ்க்கையில் ஆனந்தம் போச்சு, எல்லாம் போச்சு, பிரம்ம ஜானம் ஆகுது. பயப்படுத்திட்டாங்க அங்கே போன உடனே, இது சொல்லி இது சொல்லு இல்லை இருக்கிறது அதுதான். நாங்கள் சொன்னால் பயப்படுத்திட்டு வந்துற, நீ பயந்து பந்தி சாகிற, சாரி பயந்து பந்தி வாழ்கிற, என்ன சொல்ல அது பயந்து பந்தி வாழ்கிறேன்னு சொல்லணுமா சாரி. தத்துவம் தெரிஞ்சுக்கணும். நீ உயிரோடு இருக்கும்போதே சுற்றி பிடிப்பட்ட இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட எப்படி நீ துக்கம் வந்தான துக்கப்படாமல் இருக்கணும் அனேது சொல்கிறதுக்கு தான் சாஸ்திரம். நீ என்ன படித்தானு சார். ஸோ அதனால் இங்கே புரிஞ்சுதான் பிராரப்தம் முடியலன்னா
அசோ மை அப்போது சரீரத்துக்கு மனசு இருக்கிற சம்பந்தம். ஓகே, அதனால தான் கிராணி விஷயத்துக்கு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் சொன்னேன். சில வாட்டி வயசானவங்களை வந்து, சுவாமி எப்போ போகிறது இந்த சரீரம் தெரியல, எதுக்கு இது இன்னும் நிற்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நல்ல இதெல்லாம் கேட்டவங்களோட சில வாட்டி முக்கியமாக ரொம்ப வயசு, அதனால ரொம்ப வயசாகி இன்னும் வாழணும்னு நினைக்க வேண்டாம். ஜானம் அடையணும் சீக்கிரம், அதுக்கப்புறம் வாழ்ந்தா என்ன வாழலை என்னன்னு. நீ ஜானம் வராமல் வாழ்ந்து எவ்வளோ வருஷம் என்னது, அதனால் உனக்கு அப்படிப்பட்ட சப்போஸ் ரொம்ப வயசாகி இருக்கிறதுன்னு அதுக்கு முன்னாடி ஜானம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்கோ, நீ நிம்மதியாக இருப்பேன், நீ பயத்தில் வந்து வெளியே வந்திருப்பேன், உனக்கு தெரியும் இந்த சரீரத்துடைய கத்தியன்னா இது எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு. அதனால் அந்த பிராரப்தம் கர்மம் முடிஞ்சாத மனசு சரீரத்தின் விட்டுடும், இல்லை சரீரம் மனசுன்னு விட்டுது, யாரும் விட்டுட்டாங்க, ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணி நீ போய்க்கும். ஸோ பியூர்லி இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி இந்த தாதாத்மியம் மைண்டு பாடி எப்படி இருக்கிறதுன்னு. ஆனால் இந்த சரீரம் போகும், ஆனால் மைண்டு போகல, மைண்ட் எப்பவுமே இருக்கு. எப்படி இருக்குமன்னா, பிரளயம் வந்தால் கூட, மகாப்பிரளயம் வந்தால் கூட சரீரம் இல்லாமல் இருக்கிற அந்த மனசு வந்து அப்படி இருக்குமா? இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது நம்ம ஏற்றுக்க வேண்டியது. ஏன்னா இங்கே கண்ணு முன்னாலே மனசுன்னு பார்க்கலை இப்படி. ஆனால் சத்தியம் அது, அந்த மனசை தான், அந்த மனசு தான் ட்ராவல் பண்ணுறது இல்லையா, சட்டில் பாடின்னு சொல்லி அதை சொல்லி ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஒரு மைண்ட் அண்ட் மேட்டர், ரிஃபைன்டு மேட்டரு பஞ்சமகாபூத்தங்களால் செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அது இந்த சிதாபாசத்தினால் இது இவ்வளோ சக்தி வந்துச்சு அதுக்கு. என்னது அசோசியேட் பண்ணும், டிஸ்அசோசியேட் பண்ணும், அப்புறம் புலங்கள் எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கும். சைத்தன்யத்தனி சொன்னோம் இல்லையா, எனக்கு சைத்தன்யத்தினி மூணாவது சாட்சி கிட்டேருந்து நேராக புலங்களை வாங்க முடியாது. மனசு புத்தி அங்கேருந்து தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ஸ்டெப்பு லே ஒரு டைம் அங்கே இருக்குது, நேராக டேராடோன் போக முடியாது ரிஷிகேஷுக்கு. ஓகே, டெல்லியோ பெங்களூரோ போயிட்டு 2.5 hours வெயிட் பண்ணி அப்புறம் கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகணும் அந்த மாதிரி. ஸோ அது அப்படியே இருக்கும். ஆ, பிரளயம் சமயத்தில் கூட எத்தனை வருஷமானால் கூட இருக்கும், அது எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் தெரியல, இருக்கும் மைண்டு. அதுக்கு இன்னொரு சரீரம் கிடைக்கிற, இன்னொரு சரீரம் எதுக்கு வரணும் என்னன்னா, சில வாட்டி சப்போஸ் ஒரு 100 வருஷம் ஒரு சூக்ம சரீரத்துக்கு எது ஜீவான்னு சொல்கிறோமோ அதுக்கு சரீரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்கோ, அங்கே பாகவத்தில் கதை பார்த்த மாதிரி. ஆனால் யாத்தனா சரீரம், இந்த சரீரம் இல்லாமல் அந்த ஜீவன் அந்த இருக்குமா? ஏன்னா அந்த மனசுக்கு சம்பந்தப்பட்ட இன்னும் சஞ்சிலோ நிறைய கர்மம் இருக்கு. அப்போ எப்போதான் இந்த மனசு டிஸ்ட்ராய் ஆகுமன்னா, சஞ்சித கர்மம் மொத்தம் காலி பண்ணாதான். நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி திரும்பி சஞ்சில போடுறோம், சஞ்சி காலி ஆகக்கூடாது இல்லை சார். என்னது ஆகாமி இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்துட்டு அப்படி போடு. அதனால தான் இப்போ அது கட் பண்ண, பிரேக் பண்ணணும், இந்த லிங்க்குன்னு டிஸ்லிங்க் பண்ணணும், ப்ராட்பேண்ட் லிங்க் டிஸ்கனெக்ட் பண்ணணும். இல்லைன்னா இது பெரிய ப்ராட்வே மாதிரி நிறைய சேர்த்து அகைன் கோ, எங்கே போய் நிற்கும்? இது ஒன்று ஒரு ஃபன்னி ஃபினாமினா மாதிரி இருக்கு இல்லையா, எப்படியோ நடக்கிறது. இதெல்லாம் புரியலன்னா சரி, பட் இங்கே நீ பயந்து பயந்து இருக்குல்ல, பிறப்பு இறப்பு வியாதி மூப்பு பயம், அதுக்கப்புறம் எல்லாமே கனவுக்கே பயப்படுறோம் நம்ம. பயங்கரமான கனவு வந்துச்சு சுவாமி. ஏ அப்போ இது நீ இதிலேருந்து வரணும்னா, இது ஒரு சும்மா நடக்கிற ஒரு என்னது சீரியல், சீரியல் என்னது சீரியலில் சீரியல்னு ட்ராமாவில் கொஞ்சம் காமெடி இருக்கும், கொஞ்சம் ட்ராஜடி இருக்கும், இருக்கும் இல்லையா? லைஃப்பில் கூட அப்படி தான், காமெடி ட்ராஜடி. அப்போ சீரியல்னு சீரியலாக எடுத்துக்கிட்டால் நீ சீரியஸ் ஆக மாட்டேன். வாழ்க்கைன்னு வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டால் யூ ஹாவ் டு சஃபர், துக்கப்பட்டு தான் ஆகணும். இப்போ நமக்கு துக்கம் போகணும் தானே மெயின்,
மனுஷன் என்ன பிரயத்தனம் பண்ணாலும் சரி எனக்கு துக்கம் போகணும். இங்கே யாரோ துக்கப்படுறான். மனசா, புத்தியா, உண்மையான நானா, யார் துக்கப்படுறான்? கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுறான். நான் பார்த்துட்டே இருக்கும்போதே எனக்கே தெரியுறது இந்த சரீரம் எல்லாம் அப்படியே பாருங்க. இது அசலு இது நல்லா புரிஞ்சுக்கணும். பிராரப்தத்தை எப்படி இது வேலை பண்ணுறதுனே நமக்கு இது மேலே ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. சும்மா நினச்சிக்கிறோம் தவிர நான் இது பண்ணேன், இது சரி பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ணானே, அது எப்படி பிறந்தது நமக்கு நமக்கு ஞாபகம் இருக்கா? நான் எனக்கு புத்தி இருக்க, மனசு இருக்க, நானு சொல்கிறேன், உன்னவனுக்கும் ஞாபகம் இருக்கா? தெரியுமா? தெரியாது. அப்புறம் இது எப்படி தான் வளர்ந்து அப்புறம் அந்த சின்ன வயசில் எங்கே போச்சு? ஃபுட்டோவில் மட்டும்தான் இருக்கேன். எப்படி போயிடுச்சு? உனக்கு ஏதாவது தெரியும் அந்த ப்ராசஸில் எப்படி நடந்துச்சுன்னு? இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் இட்லி தோசை சாப்பிட்டேன், உள்ளே இப்போ அது என்ன நடக்கிறதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அது போய் இன்னைக்கு உனக்கு வந்து அப்செட் பண்ணாமல் இருக்குமா, அப்செட் பண்ணுமான்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? என்னதான் தெரியும்? எதுவுமே தெரியாது. இது பற்றி இப்படி ஒரு தெரியாத எது பற்றி நமக்கு அது வேறு கண்ட்ரோல் இல்லாத இந்த தேகம் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ பாடுபடுறோம். இதுக்கு தான் எல்லாம் பாடு. தேகம் பார்த்தா அது ஜடம், தனக்கு தானாக பார்த்தா ஜடம். அப்போது அது பாடுபடுறதா, பாடுபட வைக்கிறதான்னா பாடுபட வைக்கிறதே அதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு தானக்க டூயர்ஷிப்பு கிடையாது, கர்த்தத்துவ பாவம் கிடையாது. சொன்னேன் இல்லை, எனக்கு உள்ள டைஜஷன் பண்ணும்போது நான் எனக்கு நல்லா டைஜஸ்ட் பண்ணுறேன், எனக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க ஏதோ நினச்சிக்குமா? ஆனால் அதெல்லாம் என்னமோ பண்ணுற மாதிரி டைனமிசமாக சோஃபிஸ்டிகேட்டடாக யந்திரங்கள் எல்லாம் உள்ளே இருந்த மாதிரி அந்த ஹார்ட்டு பம்ப்பு பண்ணிகிட்டு இருக்கிறது. பம்பு எப்படி பண்ணுறது? அது ஏதாவது நினச்சிக்குமா? இப்போ அது சொல்லுமா? என்னமோ நடக்கிறது அப்படி. பட் அது கூட இந்த உள்ள மனசுக்கு தான், இந்த ரெண்டாவது சாட்சிக்கு அவ்வளோ அதோட அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி இல்லை அட்டாச்மெண்ட் இருக்கிறதுன்னு அப்படியே வச்சுக்கோயே, வச்சுக்கலாம் இல்லை. நம்ம மனசு சொல்லி இது ஏதாவது கேட்குறதா எனக்கு கேட்குறேன். முடி நிறைய கூடாது, பல்லு உளுந்து போகக்கூடாது, வயசு ஆகக்கூடாது. இந்த மனசு சங்கல்பத்தினால நீங்கள் எல்லாம் அது பண்ணலாம், இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் சும்மா. மனசு கிடையாது, சங்கல்பம் கிடையாது, சரீரம் கிடையாது, மன்னாங்கட்டி கிடையாது, சாட்சி நம்பர் 1 கிடையாது, 2 கிடையாது, UR3. அப்படிப்பட்ட அறிவு வர வரைக்கும் திருக்திருஷ்ய வியக்கம் நல்லா படித்து இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரியும் என்னுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சாதான். என்ன பேசிகிட்ருக்கோம் கதை? இப்போது 8வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். இன்னும் அதில் 2வது காம்பினேஷனான இந்த சரீரம் அண்டு மனசு இது ஒன்றும் இன்செப்பரபிள். இன்னொன்று கொஞ்சம் சொல்லணும். ஓகே, அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார் அவர் என்ன, அது என்ன டெம்பரரி டெத்துன்னு இருக்குல்ல, இது தூக்கத்துக்கு போகும்போது அன்கான்ஷியஸ் ஆகும்போது தலை சுற்றிட்டாவே சரீரத்தோட சம்மந்தம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரீரத்துக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியாது, தெரியாது. அது என்ன? ஸோ டெம்பரரிலி செப்பரேட் ஆகிறது, டெம்பரரியை செப்பரேட் ஆகி தூக்கத்தில் அப்படி போனது, அங்கே நிம்மதியாக இருக்கு. நிம்மதியாக இருக்கே இல்லை, நைட் தூங்கிட்டுங்களா? நிம்மதியா சார், எனக்காவது அப்படி நல்லா டிஸ்கனெக்ட் பண்ணலன்னா கஷ்டம். கொஞ்சம் நேரமாவது சில மணி நேரம் நல்லா டிசோசியேஷன், என்னது சரீரம் ஊட்டியாச்சு, டெத்து தான். ஸ்லீப் இஸ் நத்திங் பட் தி டெம்பரரி டெத்து தான். டெத்துனா டிசோசியேஷனா? அந்த பிராக்கெட் அது வச்சுக்கோங்க, ஒன்றும் பெருசாக திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன தான் திரும்பி எனுப்பி விட்டுட்டு காலையில் உடனே இந்த அப்புறம் சரீரம் உடனே புலங்கள் எல்லாம் வேலை பண்ணுறேன். இப்போது நமக்கு விவகாரம் தான் முக்கியமாக இருக்கு. விவகாரம்னா
இன்றைக்கி இந்த மூணு வர ஸ்லோகங்கள் எல்லாமே இந்த கனெக்டட் தாட், அதனால் நான் கலந்து கலந்து பேசிகிட்ருக்கேன். பட் ட்ரை டு கிராஸ்ப் த ஆச்சாரியர் எதுக்காக என்ன இது இவ்வளோ விவரம் சொன்னால் தவிர எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஏதோ நடுவில் ஜோக் பண்ண சிரிக்கிறீங்க தவிர கொஞ்சம் சிரமந்தான். இது ஸ்ரவணத்தில் ஆக்சுவலாக சத்சங்கனால் வாச்சார்த்தம் தான் புரியும். சிரவணத்திலேயே லட்சார்த்தம் புரியணும்னா வி மஸ்ட் பி த பெஸ்ட் அமாங் த பெஸ்ட். பொதுவாக அப்படி நடக்கலைன்னு கவலைப்பட வேண்டாம், நடக்கிறது கஷ்டம். அப்புறம் அதுக்கு தான் மனனும் நிதித்தியாசனம் ரெண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் உனக்கு லட்சார்த்தம் சொல்லுவேன் தவிர இங்கே வாச்சார்த்தம் தான் என்னமோ ரெண்டுன்றாரு மூடுன்றாரு அது ரெண்டுத்துக்கு சம்மந்தம் பண்ணுறாரு. ஓகே, கஷ்டப்பட்டு ஏதோ தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து புரிய வைக்கிறார் தவிர இதெல்லாம் வாச்சார்த்தம் தான். அதனால தான் சமயம் நிறைய தியானம் மெடிடேஷன் கொடுக்கணும். மெடிடேஷன் வந்து கண்ணு மூடியன்னு இல்லை, பண்ணணும், தேவைப்படுறது. இப்படிப்பட்ட அஜ்ஞான கிரந்தி கிரந்தி பேதம் ஏற்படணும்னா அது ரொம்ப சுலபம்தான், ஐயே அதி சுலபம்தான், ஆனால் சுலபம் ஆகறதில்லை. இருக்கிறது தான், இருக்கிறதுக்கு போய் என்ன தான் பண்ணணும், கஷ்டப்படணும். அந்த தப்பான ராங் ஐடென்டிஃபிகேஷன் அது எல்லாத்தையும் அவுத்து விட்டணும், மூடியெல்லாம் அவுத்து விட்டணும், லூசன் பண்ணணும். அதனால் சிரமப்பட வேண்டியது இருக்கு சாஸ்திரம் படிக்கிறதுனா. ஸோ ரெண்டாவது இது விஷயம் பற்றி பேசிட்டோம், கர்மஜம். இது டெம்பரரியாக தூங்கினது நல்லா இருக்கல அப்படி இருந்துக்கலாமேன்னா யாரும் அனுப்பி விட்டுடுறாங்க. ஆனால் மைண்ட் அங்கே தெரிஞ்சுக்கலன்னா கூட இருக்கு, பொட்டென்ஷியல் ஃபார்மில் அடங்கியிருக்கு. மைண்ட் எங்கே போகல, மைண்ட் எப்போ போகும்னா பூர்ணமான ஜ்ஞான பிரம்ம ஜ்ஞானம் ஏற்படும் போதும் மனசு வந்து போகுமன்னா அது எப்படி உடஞ்சி போயிடும், எப்படி போ நான் பார்ப்பேன் போகும்போது என்ன, அது இல்லவே இல்லை, என்னதான் பார்க்குறதுக்கு இருக்கு. மானசந்துகிம் மார்கணே குருது, அது அப்புறம் அடுத்த நிலை ஏன்னா இருக்காது, அது ஒன்றும் இல்லை, அது உடஞ்சி போகிறதுக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது போய் இல்லை அது தெரிஞ்சுக்கிறது தான் உடஞ்சி போகிறதுன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ரியல். அதனால்தான் மித்யாத்வ நிச்சயந்தான் ஜ்ஞானம் தவிர ஃபிசிக்கலாக எங்கேயுமே எதுவுமே நடக்காது. இன்டலெக்சுவலில் மித்யாத்வ நிச்சயம் ஜ்ஞானம் ஏற்படணும். அந்த ஜ்ஞானமே போதும், இத்தனை கதனி மொத்தத்தின் க்ளோஸ் பண்ணி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி சினிமா க்ளோஸ் ஜெய் ஹிந்தன் போடும் லாஸ்டில் வருவோம் அந்த விஷயம் அப்புறம். பட் இங்கே இப்போ இவ்வளோ இருக்க விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, அன்லெஸ் இதெல்லாம் விவரமாக தெரியலன்னா ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏதோ இல்லை எங்கேயும் இல்லை. ஒர்க் வித் யூ ஏ கஷ்டமான சிரமப்பட்டு இப்படி படிச்சுக்க வேண்டியது தான். இந்த நான் அது பாயிண்ட் சொல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன், யார் அனுப்பி விட்டுடலான்னா பிராரப்தம் முடியல பாருங்கோ, அவ்வளோ பவர்ஃபுல்லாக பிராரப்தம். அது என்ன பண்ணும், திரும்பி அங்கே இருக்கிறதுனால டெம்பரரியாக டிஸ்கனெக்ட் பண்ண சரீரம் வந்து ஏய் மைண்டு மைண்டு எங்கே போயிட்ட, என்னை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணி போயிட்ட எங்கே, எனக்கு இன்னும் கர்மம் இருக்குது, என்கிட்ட தெரியுமா அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும். என்ன பண்ணுறோம், இந்த மைண்டு போயிட்ட பக்கம் அதுக்கு விட்டுங்க, எழுந்திரிச்ச உடனே நான் சரீரம் சரீரம் பிரார்த்தம் முடிஞ்சு போச்சுன்னா ரெண்டு பேர் சிரிச்சுட்டே டைவர்ஸை பண்ணிக்குவாங்க, ஒன்று காணாமல் போயிடும், ஒன்று காணாமல் சுத்தும், ஒன்று காணாமல் இல்லாமல் போயிடும், மைண்டு மட்டும் காணாமல் சுத்தும். அங்கே வந்து அதுக்கு என்ன தான் அனுபவம் இருக்கும் அப்படிப்பட்ட மனசுக்கு, அங்கே சப்போஸ் உடனே சரீரம் எடுக்கலைன்னா படிய வாசனங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படி நிற்குமா தவிர அங்கே அதுக்கு எதுவுமே ஜாக்கிரத அனுபவம் இல்லை, கனவு கூட வராதாமா.
அப்படிப்பட்ட மனஸ் சரீரமில்லாத மனசுக்கு கனவு வராது. அதே மாதிரி சரீரம் இல்லாத அந்த மன மனசு இருக்கு, ஜாக்கிரத்தையும் அனுபவம் இல்லை, ஆனால் வெயிட் பண்ணி சரியான சூழ்நிலை வரும்போதும் எப்போ அந்த சஞ்சில் வந்து புது படம் ரிலீஸ் ஆகிறதோ உடனே வந்து டேண்டனே ஹீரோ அகங்காரம் வெளியில் வரும். இதுதான் நம்ம கதை இதில். சரி, மூணாவது என்ன ஆயிடுச்சு? மூணாவது எது பற்றி சொல்கிறாரு? சாட்சி மூணாவது சித் சைதன்யம். சரியா, கர்மம் ரெண்டாவது சொல்லிட்டோம். ஸோ கர்மத்தின் கேர் எடுத்துக்கணும், ஆக்செப்டும் பண்ணணும், லா ஆஃப் கர்மம் தெரியணும். இப்போ செய்கிறது கர்மத்தின் கிளைம் பண்ணக்கூடாது. கர்மஃபலம் உருவாகாமல் கர்ம யோகமாக மாற்றிக்கிட்டு எல்லா ஈஸ்வர பாவத்தில் பண்ணிவிட்டு நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவிதனி திரும்பி திரும்பி சொல்லிட்டுக்கணும். பஷ்யன் சுண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். அப்படி இப்படி நடத்திட்டு இருந்தால் ஆகாமியில் ஒன்றும் பேலன்ஸே போய் சேர்றதில்லை. பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கட்டும் பரவாயில்ல, பணம் கர்ம பேலன்ஸ் இல்லை போல். நேச்சுரல்லி ஞானம் வரும்போது என்ன சொன்னோம்? தத்துவபோது நல்ல ஞாபகம் இருந்தால் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா புரியும். ஞானம் வந்தாச்சுன்னா எல்லாமே கேன்சல், ஆல் அவுட், ஆல் அவுட். ஓகே, ஸோ மூணாவது வந்து இந்த சாட்சி அண்ட் இந்த மைண்டு நடுவில் இருக்கிற மூணாவது சாட்சி இருக்குல்ல, சுத்த சைத்தன்யத்துக்கும் இங்கே திரும்பி இந்த மனசில் சிதாபாசம் ஏற்பட்டுச்சு இல்லை. ஸோ மைண்டுக்கு அண்ட் மைண்டுக்கு மேலே இருக்கிற இந்த பியூர் சைத்தன்யம் சாட்சிக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு காரணம் என்ன? அசல் அங்கே ரிலேஷன்ஷிப் இருக்கா? அங்கே தானே தொடங்கிச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்போ எல்லாம் கீழே கதை பேசிகிட்டு இருக்கிறோம், அதனால் அங்கே ஸ்னாப் பண்ணோம், பிரேக் பண்ண வேண்டியது எங்கே? அது ஏன்னா பிராந்தி ஜன்யம், பிகாஸ் ஆஃப் தி இக்னோரன்ஸ், அஜ்ஞானத்தினால தான் அந்த ரிலேஷன்ஷிப் சாட்சிக்கும் அப்புறம் மைண்டுக்கு. மைண்டு மேட்டர் ஸ்டஃப் இருந்துட்டு போட்டோம், சாட்சி சைத்தன்யமே அது கூட ஐடென்டிஃபை பண்ணணும். எதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? அதுதானே நேத்திக்கும் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய. இந்த தாதாத்மியம் அனேது இந்த மாதிரி இங்கே பிராந்தினால். ஸோ இந்த விஷயம் சொல்லும் போது மூணாவது புரியுறத இப்போது செட் செட்டாக பேசிகிட்ருக்குறோம். ஒன்றுக்கு ஒன்றும் அங்கே காரணம் வந்து சகஜம் அண்ணோம், அடுத்தது கர்மதா காரணம் அண்ணோம். இந்த என்ன சார், இந்த மைண்டு வந்து சாட்சி கூட, சாட்சிக்கு மைண்டுக்கு அசில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, அசல் உண்மை ரிலேஷன்ஷிப் இல்லையாமா, ரிலேஷன்லெஸ் ரிலேஷன்ஷிப். ஏன் அப்படி என்ன? இது காரணம் பிராந்தி. அதில் வந்து வந்தது பிராந்தி, பிராண்டி. ஏன்னா பிராண்டி சாப்பிட்டா அஞ்சு புலங்கள் அவுட்டு, தே வில் ஃபால், பார்த்தீங்களா? அதனால்தான் ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஹேம், அதுலேருந்து வந்திருக்கும் பிராந்திலேருந்து அது வந்திருக்கும். அது இக்னோரன்ஸ், அஜ்ஞானத்தினால ராங்லி ஐடென்டிஃபைங். சரியா, அதனால் ஏன் இதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை? இதுக்கு ஏன் ரிலேஷன்ஷிப் இல்லை? ஒன்பதாவது ஸ்லோகம் படிக்கல, நாம படித்து அதை டாபிக் கண்டினியூ ஆகாதே. சரி, இப்போ இதில் இந்த சம்பந்தங்க வந்து எப்படி எப்படி போகும் அப்படியானது. நான் ஆக்சுவலி இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துடைய டாப்பிக்கும் தொடங்கிட்டேன், படிக்கல நம்ம, அதுதான் அதில் வருது, படிக்கிறோம். சம்பந்தி நோஸ்தோர் நாஸ்தி நிவத்தி சகஜஸ்யதோ, நிவத்தி சகஜஸ்யதோ கர்மக்ஷயாத் ப்ரபோதாச்ச நிவர்த்தேதே க்ரமாதுபே.
ஸோ இப்போது இங்கேருந்து அந்த மூணாவது விஷயம், இப்போ மூணு துணி எப்படி இது எப்படி போகும், எப்படி போகும் அதான் பேசிகிட்ருக்குறோம் ஆல்ரெடி. அது இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு, இந்த முதல் சொன்ன சகஜமான அந்த இது இருக்கே அது வந்து நான் நிவிருத்தி, அது நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பண்ண முடியாது, இன்செப்பரபிள்னு சொல்லிட்டோம் இல்லை. நிவத்தி சகஜஸ்ய தூ நாஸ்தி, என்ன அது சகஜமாக ஏற்பட்ட அந்த சம்பந்தம் தாதாத்மியம் சம்பந்தினோஹோ சதோஹோ. அங்கே வந்து மைண்டனே வார்த்தை அதெல்லாம் கொண்டு வராமல் ஜஸ்டம் அப்படி சொல்கிறார். சம்பந்தினோஹோ சதோஹோன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஏற்படுற அந்த ரியலுக்கு, ஓகே சத்தன் இருக்கிறதுனால ரியாலிட்டிக்கும் மனசுக்கு, ரியாலிட்டி எங்கே இருக்குது மனசுக்கு பிரதிபிம்பம் தானே அங்கே ரெண்டாவது, ஓகே ரெண்டாவது பெயர் பற்றி தானே முதல்ல ஆரம்பித்தோம், அதுதான் சொல்கிறாரு அந்த சகஜமான தாதாத்மியத்துக்கு நிவிருத்தி கிடையாது, அது நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பண்ண முடியாது, பண்ண முடியாதுன்னா மைண்டு உடஞ்சி போனப்போ கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா பிரதிபிம்பம் போகும், அது இருக்கிற வரைக்கும் இருக்கும், இருக்கிறது அப்படியே பிரதிபிம்பமாக இருக்கட்டும் பார்க்கட்டும், இட்ஸ் ஓன்லி ரிஃப்ளெக்ஷன். ஸோ நிவிருத்தி அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், பிரயத்தனம் பண்ண வேண்டாம், அதுதான் விஷயம். அப்புறம் அடுத்த ரெண்டுத்துக்கு ஏதாவது நிவிருத்தி இருக்கான்னா, ஆமாம் கர்மக்ஷயாத்து பிரபோதாச்ச நிவர்த்ததே கிரமாதுபே, அடுத்த ரெண்டு வந்து கிரமமானா அது மல்லி சீக்வென்ஷியல்லி கர்மம் எப்போ க்ஷயிக்கிறதோ, ஓகே அங்கே பிராரப்த கர்மன்னு சொல்லலை, இங்கே மட்டும் கர்மான்னு சொல்லிட்டாரு. கர்மன்னா டோட்டல் சர்வம் கர்மா கிளம் பார்த்த ஜானே பரிசமாப்பியதே பகவத்கீதை. கேரே பண்ணக்கூடாது சரீரம் மனசு அந்த கர்மா, அப்போ தான் இந்த சிந்தனையிலே தியானத்தில் இப்படி இருப்போம் தவறு இல்லைன்னா போடுவோம் பிராயச்சித்தம் பரிகாரம் ஊ ஆ ஓ இல்லை. எப்போ மனசு அதிலேருந்து எல்லாத்தினேருந்து விளங்குமோ, ஓகே நேற்று சொன்னார்ல அட்டாச்மெண்ட்டு திரும்பி 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 நீ எவ்வளோ நாளைக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குறியோ அவ்வளோ நாளைக்கு உனக்கு அஜ்ஞானம் போகாது. யாருக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, உனக்கு நீ உன்னோட ஸ்வரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடு, நீ நீ தான் இருப்பே நீ. அப்போ அந்த மைண்டுக்கிட்ட சொல்லுவேன், ஏய் மைண்டு என்ன இவ்வளோ படாத பாடுபாடுக்கிறேன், எதுக்கு ஓடுறேன், நீ எங்கே போகிறேன், நீ வந்து என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது ஒன்றும் சொல்லணும் அப்படி. யார் பேசுகிறாங்க, அகம் பிரம்மாஸ்மி, நீ வந்து என்னை ஒன்று இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம், நீ என்னை வந்து என்னும் இது பண்ண முடியாது, கீழக்கும் இழுக்க முடியாது, நீ என்ன நீ என்ன வந்து மேலக்கும் தூக்க முடியாது, அதில் என்ன உன்னோட ஆட்டம் அப்படியானே விசாரணை பண்ண. அதுதான் மானசம் தூக்கிம் மார்க்கணே கிருத்தே, என்ன சார் அது உபதேச சாரம்னு ஒரு காலத்தில் படித்தோம், நைவம் அதில் வை யூ ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு த மைண்ட், யோசிச்சு பார்த்து இப்படி கேளு மைண்டுனு, மைண்டே இல்லை இருந்தாலும் மேட்டர், இட் ஜஸ்ட் எ மேட்டர், என நான் இருந்தால் தான் அங்கே மைண்ட் இருக்கேனது, ஆனால் அதுக்கு எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை. ஆனால் பாருங்க எவ்வளோ சம்பந்தம் சம்சாரம் பந்தம், அப்பா அப்பா கிளாஸுக்கு வந்து இதெல்லாம் கேட்காது முன்னாடி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தால் கூட எது என்னன்னு புரியல சார், நீங்கள் எல்லாம் இப்படி பேசுகிறீங்க இங்கே வீட்டில் அப்படி பேசுகிறாங்க, சினிமாவில் டிவியில் அப்படி பேசுகிறாங்க, பேப்பரில் எப்படி எப்படியோ பேசுகிறாங்க, யார் சார் சத்தியம், யார் சொல்கிறது சார், அன்னி உனக்கு இன்னும் சந்தேகம் வந்துடுதுன்னா நீ திரும்பி ஸ்டார்ட் ஃப்ரம் தி தத்துவ போதா, வேறே ஒன்றும் இல்லை, என்ன பண்ணும் நேற்று பஞ்சதேசில மாதிரி அப்படியெல்லாம் கேள்வி வருதுன்னா என்ன, ஓகே டோன்ட் வேரி அவன் ஒன்றும் சொல்லலை, திரும்பி படிச்சுக்கோ பா, ஆ எதுக்கு திரும்பி திரும்பி படி.
சார் இப்படி இப்படி படிச்சுட்டே இருந்த திரும்ப எப்படி சார் போனால் போவே முடியும் சரீரம் அடுத்த இன்னொரு சரீரத்திலும் இப்படியே படி திரும்பி. ஆனால் இந்த குரு இருக்க மாட்டார், வேறு எங்கே போயிட்டு யாரோ வருவான், அப்புறம் அங்கே திரும்பி ஜ்ஞானம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முடிக்கணும் இந்த ஜென்மத்தில் இந்த சரீரத்திலேயே. இப்போவே கிவ் டைவர்ஸ் டு பொசிஷன்ஸ் ரிலேஷன்ஸ் மைண்ட் பாடி, நத்திங் இஸ் நாட் ரியல். ரொம்ப கஷ்டம் டைஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஆக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, கோப கோபமாக அவர் உள்ள எப்படி சொல்கிறீங்க சார், ஆனால் சத்தியமாக இருக்கு. அதுதான் பிராந்தி ஜன்யம். As long as you give importance to this material body, material world, material mind, you are losing your own glory, Sakshi Chaitanyam. So, அதனால் கர்மக்ஷயத்தினால அது ஏற்படும். அது எவ்வளோ கர்மம் இருக்கு, எப்போ தீர்ந்து போகிறது, அதெல்லாம் திங்க் பண்ணாத ஓடுங்க. 7 நாள் 7 கிளாஸுக்கு வா, நீங்கள் இது விட மாட்டீங்களே. கொஞ்சம் 6 வருஷம் முன்னாடி நம்ம இங்கே ஆரம்பித்தப்போ ஒரு அம்மா வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி தாங்கன்னாங்க. ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நடக்கிறது வந்துட்டோமா, எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தேன் இல்லை. நம் வாட் எவர் மே பி த ரீசன், நமக்கு என்ன வரணும், நானும் எனக்கு வசதி இருக்கு, காரில் கூட போக முடியும், டாக்ஸியில் கூட போக முடியும், அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் இல்லை. பட் எல்லா கிளாஸுக்கு போகணும்னு ஆசைப்படுறோமா, நேராக சத்சங்கத்தில் உட்காந்துட்டு அந்த 1 மணி நேரம் உலகத்தினு சரீரத்தினு மறந்துட்டு அப்பப்போ அன்னைக்கு படிக்கும்போது இருக்கிறது. கண்டிப்பாக நீங்களாக ஆடியோ போடுற பண்ணுற இதெல்லாம் வந்து செகண்டரி, செகண்டரி கூட இல்லை எங்கோ. அப்போ ஏன் பண்ணுறது இல்லைன்னு நமக்கு இன்னும் தீவிர முமுட்சுத்துவம் அத்தியந்த ஸ்ரத்த ஏற்படலைன்னு அர்த்தம். ஓகே, யாருன்னு சொல்லலை, பட் தட் இஸ் அவ்வளோ நீடாக இருக்குது, அவ்வளோ செய்ய வேண்டி இருக்கு. இஃப் யூ மீன் பிஸ்னஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு சுவாமிஜி, நம்ம தான் தாமதமாக இருக்கிறோம், போதும் நடக்கும்போது நடக்கட்டும். எங்கே இவ்வளோ கேட்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே மாயா பிரபஞ்ச விஷயங்கள் வந்து த மேட்டர் இஸ் மோர் பவர்ஃபுல், அது அப்படியே திரும்பி சுனாமி மாதிரி நம்ம மேலுக்கு வரும். அதுக்கு தான் கதறி அளந்துட்டாங்க பக்தாளாவது, குருக்கிட்டே இருக்கணும், குரு பாதங்கள் விடக்கூடாது, சத்சங்கம் விடக்கூடாது, எல்லா கதலும் அதே தான். ஏன்னா இல்லைன்னு விடுதலை கிடையாது, இந்த மாயா அப்படி பிடிச்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஐ கேன் டிவோட் மை டைம் அந்த அளவுக்கு நான் இதை தடங்களிலிருந்து வெளியே வந்து மாயனை தாண்ட முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய டெடிக்கேஷன் தான், கமிட்மெண்ட் இருக்கும். சரி, 2வது சொல்லியாச்சு கர்மம். 3வது வந்து பிரபோதாத், அங்கே பிரபோதமன ஜானம் ஏற்பட்ட சி போதமனே வார்த்தை, அதனால தான் தத்துவபோத ஆத்மபோத போதம் வேறு. ஈவன் ஆக்சுவலி போதம் வார்த்தை ரொம்ப டெப்த்தோடு இருக்கிறதே, அதனால தான் கேனோபனிஷத்தில் பிரதிபோத விதித்தம் மதம், எல்லா எண்ணத்துக்கு சாட்சி நான். அப்போ என் நானே அந்த சாட்சி என்னன்னு ஒடுங்க தெரியணும் இல்லையோ. ஆனால் அதுக்கு சுற்றி இருக்கிற இத்தனை இதெல்லாத்துக்கு மேலே நம்மளுடைய திருஷ்டி அப்படி மாயனால் இடிக்கப்பட்டது. ஒரு எண்ணத்துக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி பிரபோதாத், ஓகே, பிரபோதம்னா வேக்கிங் ஸ்டேட்டில் நினவு நிலையில் ஜாகிரதாவஸ்தையில் வந்து ஜானஸ்திதிக்கு வரணும். கனவுலோ ஜானம் தேவையில்லை, தூக்கத்திலோ ஜானம் தேவையில்லை, சரியா? யாராவது தூக்கத்தில் கனவுல வந்து சத்சங்கதி போலவன்னு ஆசைப்படுறீங்களா?
முன்னாள் அப்படி நடந்துச்சு சார். அது எதுவும் அது பிரயோஜனப்படுமா என்ன? பிரயோஜனப்படாது. போதத்தினால தான். ஸோ இந்த மூணாவது ரிலேஷன்ஷிப்பு வந்து அது போய் அசல் அந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இந்த பிரபோதத்தினாலன்னு சொன்னால் இங்கே அனாலிசிஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டிஸு, ரெண்டு வித்தியாசமான நிலையில் இருக்கிற சத்தியங்களுக்கு நடுவில் ரியாலிட்டி அன்றோம் அது, ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. ஓகே, என்ன சொன்னோம் இது முன்னாடி? வியாபகாரிக சத்தியம், பிராதிபாதிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், மூணு ரியாலிட்டிஸ் இருக்குங்க. இது என்னமோ பெருசாக வேர்ட்ஸ்னு எடுத்துகிட்டு கஷ்டப்பட வேண்டாம், சொல்கிற பாருங்க சுலபமாக. விவகாரம் நடக்கணும்னாவே, விவகாரம் எங்கே நடக்கிறது? ஜாகிரத அவஸ்தாவில் தானே. இந்த மூணு சேர்ந்து இருந்தால் தான் விவகாரம் நடக்கிறது. ஆனால் நம்ம திருஷ்டி வந்து அசல் அந்த பக்கமே போகிறதில்லை. எது பிராத்திபாசிக சத்தியம் கனவு தினந்தோறும் பார்த்துட்டு இருந்தால் கூட, அப்புறம் பாரமார்த்திக சத்தியம் தூக்கத்தில் ஆனந்தத்தை நடமிச்சுட்டுனா கூட, நம்ம திருஷ்டி சிந்தனை அதில் போகல. அதனால தான் சாஸ்திரம் வந்து அது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சார் பெருசாக தூக்கம் பற்றி பேசுறதுக்கு? என்னதான் இருக்கு அங்கே? ஆமாம், என்ன தான் இருக்க? அங்கே தான் இருக்க. நீ என்ன நினைக்கிறேன் இதெல்லாம் சத்தியம்னு சொல்கிறேன்? கான்ட்ரடிக்டரி, ரெண்டுக்கு ரொம்ப வெத்திரேக்கமாக போயிட்டுருக்க, எதிர்கட்சிகள் ரெண்டு. நீ இதில் சாதிக்கணும்ன்ற, நாங்கள் எல்லோரும் இதில் சாதிக்கணும். நாங்கள் நீ பிரவிற்த்தியில் சாதிக்கணும் ஆனந்தம்ன்ற, நாங்கள் நிவிற்த்தியில் சாதிக்கணும்ன்றோம். நிவிற்த்தியில் தான் ஆனந்தம் இருக்க, தூக்கத்திலும் தெரியல உனக்கு. எப்போ நீ எல்லாத்தையும் விட்டுட்டேயோ ஆனந்தமாக இருக்கு. நேற்றுக்கு அதுதான் சொன்ன கருத்து பஞ்சதசையில் கூட. ஸோ இங்கே விஷயம் என்னென்னா, ரெண்டு வித்தியாசமான ரியாலிட்டிஸ் வந்து, எஸ் இப்படி பாரு, ஜாகிரத்தில் விஷயத்தினே சொப்பனத்தில் கொண்டு போக முடியாது. நீங்கள் ஏதோ நான் பார்த்தது அங்கே பார்த்தாச்சுன்னு சொன்னால் கூட என்ன கொண்டு போயிட்டீங்க? இங்கேருந்து ஏதாவது பொருள் கொண்டு போயிட்டீங்களோ? ஒன்றும் கொண்டு போகல. எந்த சாமான் இங்கேருந்து கொண்டு போகல, கொண்டு போக முடியாது. ஏன்? அது வேறே ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, இது வேறே ஆர்டர் ஆஃப். சரி, சொப்பனத்தில் வந்து ஏதாவது இங்கே கொண்டு வரலாமான்னு அன்றைக்கி சொல்லிட்டோம், திரும்பி சொல்லுவோம். ஓகே, ஜாக்கிரதாவஸ்தில் பொண்ணுக்காக கனவுல பார்த்த மாப்பிள்ளைன வச்சு ஒரு நாளுக்காவது கல்யாணம் பண்ண முடியுமா? என்ன பாப்போம். அப்பா வந்து பொண்ணோட அப்பா ஜாக்கிரதாவஸ்தில் தேடி 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 காணும், கடிக்கலை, அகப்படலை. அங்கே அகப்பட்டுச்சு, என்னதான் பிரயோஜனம்? ஏன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டிஸ் நீ மிக்ஸ் பண்ண முடியாது? அப்படி அந்த விதத்தில் பாரமார்த்திக சத்தியமான சாட்சி நானும் லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, லோயர்னு மடில் அந்த மைண்டுக்கு, மைண்டுக்கு சொப்பனமும் பண்ணுறது, அது ஜாக்கிரதமும் பார்த்துக்கிறது, ரெண்டும் பண்ணுறது. அந்த விஷயத்துக்கு அப்புறம் வருவோம். அங்கே ரிலேஷன் எப்படி ஏற்படும்? இந்த மேரேஜ் கனவு பற்றி சொல்லும்போது, ஸோ கனவுல வந்து இங்கே எதுவுமே கொண்டு வரல, இது அங்கே கொண்டு போகல. அதே மாதிரி தூக்கத்துக்குள்ள இது எதுவுமே கொண்டு போக முடியல. அதனால தான் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் என்னமோ நடக்கிறது இங்கே. இதே சுவாமி சொல்கிறார், இன்ஸ்டன்டேனியஸ்லி கண்டினியூஸாகவே இந்த ட்ராமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதா சொப்னா சுஷுப்தி, ஜாக்கிரதா சொப்னா சுஷுப்தி. சி திஸ் கேம். மூணு துணி பார்க்குற சாட்சி நானும், ஆனால் ரெண்டு தினம் மட்டும் வச்சுக்கிட்டு அது கூட அதுக்கு ஃப்ரீடம் இல்லை. மைண்டு இங்கே பார்க்குறது வேறு, அங்கே பண்ணுற கலாட்டா வேறு, அதுக்கப்புறம் காணாமல் போகிறது. எனக்கிட்ட வந்துச்சு, தூங்கிச்சு, திரும்பி கிளம்பி போகிறது, போகிறதே நான் பார்க்குறேன். போய் சரீரத்து கூட திரும்பி தாதாத்மியம் ஆகும்போது ஜ்ஞானியாக இருக்கிற எனக்கு இந்த தாதாத்மியம் பற்றி ஒன்றும் எனக்கு கண்ட்ரோல் இல்லை. என்ன அது மாயலோ நடக்கிற ஒரு பிராரப்தம் கர்மன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன இருக்குன்னா, சரீரத்துக்கு ஏற்படுற எல்லா பெயின்ஸ், மனசுக்கு வர எல்லா பெயின்,
வந்துதான் இருக்கும். ஆனால் நான் வந்து பெயின் வந்தால் கூட நான் மிசரபிள் ஆக மாட்டேன். ஜ்ஞானிக்கு அஜ்ஞானிக்கு வித்தியாசம். பெயின் வரும், ஆனால் பெயின் ஜஸ்ட் அப்படி அப்சர்வ் பண்ணுறேன். சரீரம் அது அதை இட்ஸ் அண்டர் கோயிங் தட் எல்லாமே. மனசிலும் அப்படி தான், மாற்றங்கள் நிறைய வருதான் பார்க்குறேன். அதனால் மனசில் டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கமா, சரீரத்துக்கு எதுவுமே வராமல் இருக்கு, வரும் நல்லாவே, பிரார்த்தம் இருக்கும். அது ஜ்ஞானி கூட ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஜ்ஞானி என்னதான் பண்ணுவாருன்னா, ஹீ இஸ் நாட் டேக்கிங் த பெயின் அண்ட் அதுக்கு வந்து சாரோ வரி ஆக மாட்டார். ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, எனக்கு ஏன் சரீரம் இப்படி இருக்குது, எனக்கே இப்படி இருந்துச்சு, எனக்கு அப்படின்னு இப்படி ஆகிறதே இதெல்லாம் சொல்ல நிறுத்திட்டோம். அவங்கள பாரு எப்படி நல்லா இருக்காங்க, ஜம்முன்னு இருக்கா, அப்படி இருக்கான் இவங்களை அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டே நத்திங். யாரும் யாருக்கும் சம்மந்தம் கிடையாது. போய் இப்படியெல்லாம் சொல்கிறது நிறுத்துகிறோம். நிறுத்திட்டால் யூ வில் பிகம் சப்ஜெக்டிவ். ஸோ அதனால் இந்த சரீரத்துக்கு வர இந்த மாற்றங்கள் அது இது எதுவுமே என்ன வந்து தாக்க. ஸோ அதனால் பெயின் வில் கம் பட் ஐ ஒன்ட் பிகம் மிசரபிள். இங்கே அந்த கிரந்தி பேதத்துக்கு இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு இன்னும் ஒன்று சொல்லுவேன். என்னென்னா அந்த ஜ்ஞானம் என்ன, அங்கே கிரந்தி பேதம் என்ன, என்ன ஆகும்னா இப்படி வர பெயின் ஆகட்டும் ப்ளெஷர் ஆகட்டும், அதுதானே பகவத்கீதையில் சொல்கிறார், சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜயோ. இந்த மேட்டர் சரீரம் மனசுக்கு வர சுகதுக்கங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அது இப்படி தான் கொஞ்ச நேரம் இப்படி காட்டும், கொஞ்ச நேரம் அப்படி காட்டும், ஏமாந்து போகும். ஐ ஆம் எவர் பிளிஸ்ஃபுல் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். அப்போது மை மனசில் சரீரத்தில் இந்த ஏற்படுற துக்கங்களினால செலவாட்டி நல்லது கெட்டது நம்ம மனசு வந்து ரியாக்ட் ஆகிறது, ரியாக்ட் ஆகிறது சகஜமாக ரியாக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ ஜ்ஞானிக்கு கிரந்தி பேதம் ஏற்பட்ட அந்த நிலையில் என்ன வச்சோம்னா, மனசில் ஏற்படுற அந்த ரியாக்ஷனுக்கு பாடியில் ஒன்றும் ஏற்படலை, பாடியில் வந்து மனசு எடுத்துக்கிறது. மனசில் ஏற்படுற அந்த ரியாக்ஷனுக்கு ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது பேர் கிரந்தி பேதம். யூ கேட்ச் த பாயிண்ட் கரெக்டாக. ஐ வில் புட் இன் ரியாக்ஷன் மெட்டா ரியாக்ஷன். மெட்டா ரியாக்ஷன் நடக்காமல் தடுத்தர தரமை இருக்கிற மனிதன் ஜ்ஞானி, கிரந்தி பேதம் ஏற்பட்டுச்சு, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஜாப். எனி திங் மே ஹேப்பன், மைண்ட் இப்படி சொல்லி அப்படி சொல்லி அது டிப்ரெஷன் ஆகி அப்படி கொஞ்சம் அப்படி சொல்லி ஏதோ சொல்லிட்டோம், நெவர் கிவ் இம்பார்ட்டன்ஸ், நெவர் ரியாக்ட், ஜஸ்ட் பி ஆஸ் ஏ உதாசீன வதாசீன. அதுதானே டாபிக் அங்கே பஞ்சதேசியில். இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், நான் ரியாக்டிங். நான் ரியாக்டிங் மீன்ஸ் செகண்ட் லெவலில் மைண்டு ஸ்வபாவம் இஸ் ரியாக்டிங், பட் நாட் ரியாக்டிங் டு தட் ரியாக்ஷன், நாட் அலோவிங் தட் டபுள் ரியாக்ஷன் மெட்டா ரியாக்ஷன் நிறுத்துறது பேர் கிரந்தி பேதம், இல்லைன்னா ஜ்ஞான நிஷ்ட. அதே சிந்தனை பண்ணி அப்படி இருக்கானா 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 திரும்பி திரும்பி வரும், ட்ரெயின் ட்ரெயின் ட்ராப், கிவ் அப் கிவ் அப் கிவ் அப். வேறே நானிய பந்த ந வித்யதே. சரியா அப்படின்னு சொல்லி அப்புறம் பத்தாவது ஸ்லோகத்தில் படிக்கிற முதல், அஹங்காரலயே சுப்தௌ பவேத் தேஹோப்யசேதனஹ அஹங்கார விகாசார்த்தம். மேபி சார்தான்னு இருக்கான்னு சில புஸ்தகத்தில் தெரியல. ஓகே, திஸ் இஸ் நாட் பிக் மிஸ்டேக். இங்கே சார்த்தம்னு இருக்கு, ஜீராக்ஸ் காப்பியில் கூட அப்படி தான் இருக்கா, சார்தா. ஸோ அப்படி வச்சுக்கோங்க, நான் மறந்துக்கிறேன். அஹங்கார விகாசார்த்த ஸ்வப்ன சர்வஸ்து ஜாகரத. இந்த பத்தாவது ஸ்லோகத்திலும்
லிட்டில் இன்ட்ரடக்ஷன். எதுக்காக இந்த 10வது ஸ்லோகத்தின் ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த 2வது பெயர் சாட்சி. இனிமேல் சொல்லணும் 2வதுன்னு அந்த நடுவில் அதுதான் அப்படி இப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுறது ரெண்டு பக்கம். அந்த அந்த காம்பினேஷன் அந்த அந்த பெயர் பற்றி சொல்கிறதுக்கு அவஸ்தாத்திரயத்தனையும் சொல்கிறார். அவஸ்தாத்திரயம் யாருக்கு ஏற்படுறது, எங்கே ஏற்படுறதுன்னா இதோ இதுக்கு தான். ஓகே, ஆல்ரெடி இப்போ பேசியிருக்கோம் கொஞ்சம் சொப்பனம் அதனை, பட் இங்கே கிளியர் ஆச்சாரியரும் தத்தபோதத்தில் அவஸ்தாத்திரயத்தின் விவரித்த மாதிரி இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக விவரிக்கிறார். ஓகே, எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னா, இந்த அவஸ்தாத்திரயத்தினை நல்லா விவரித்து நமக்கு சொன்னால், அனலைஸ் பண்ணால், ஆல்ரெடி இப்போ பேசியிருக்கோம் நான் 5-10 நிமிஷம் அதையும் சேர்த்து பேசியிருக்கேன். ஏன்னா இது டாபிக் வந்து கண்டினியூஸாக சொல்லும் போது அந்த 3 ஜண்டைகள்னு சொல்லும்போது இட்ஸ் பிரேக் பண்ணாமல் அப்படியே வந்துடுது. ஆச்சாரியர் இங்கே செப்பரேட் பண்ணார், இப்போ வந்துட்டோம் 11th ஸ்லோகாக்கு. அவஸ்தாத்திரயம் எதுக்குன்னா, நல்லா கவனிக்கிறீங்க, தேகம் வந்து சத்தியமாக 100% இது ஜடம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சரி, இப்படி பேசிகிட்டுருக்கு நாங்கள் எல்லோரும் சைத்தன்யம் உட்காந்து, எங்கள் எல்லோரும் ஜடம் வந்து அதை அப்போ பாரோ பண்ணி, அதனால் புத்தியில் நல்லா தெரிஞ்சுக்கணும் தெளிவாக. இந்த ஏன்னா சரீரம்தான் சுவாமி சொல்லுவார், ஃப்ரம் த பாடி ஐடென்டிஃபிகேஷன் ஓன்லி த ஹோல் ஜெகத் ஸ்டார்ட்ஸ். பிரச்சனையில் இங்கிருந்து அப்படியே கிளம்புறது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரீரம் எப்படி வந்து இது ஜடம், இதுக்குன்னு அதுமே சொந்தமாக எதுவுமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த அவஸ்தாத்திரயத்தினே விவரிக்க வேண்டியிருக்கு. சரியா? அப்போது 2வது சாட்சியம் இப்போ மைண்டில் இருக்கணும், சிதாபாசம் அண்ட் மைண்டு மெயின் மேட்டர். அப்புறம் இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, பதங்கள் அர்த்தங்களை பார்த்துறோம், முடிச்சுட்றோம். 3 விஷயங்கள் நடக்கிறது. முதல் வந்து நம்ம வந்து அகங்காரம் அனைத்து இந்த மைண்டு வந்து இந்த 3 அவஸ்தைகளுக்குள்ளேயும் காமனாக இருக்குங்க, அது நோட் பண்ணிக்கணும். 3 அவஸ்தையில் காமனாக இருக்குது, ஆனால் பூர்ணமாக அது வந்து விகசிச்சா அகங்காரம் மனசனை வச்சுக்கோங்க, மனசு பூர்ணமாக விகசித்தா ஃபுல்லி ஆக்டிவாக அது புலங்களை கூடையும் அதுக்கு கீழே இருக்கிற திருஷ்யத்தோட தாதாத்மியம் ஆகும்போது ஜாகிரத அவஸ்தை. அதுக்கப்புறம் பாதி மூடிக்கிட்டா சொப்ன அவஸ்தை, தத்துவபோதத்தில் சொன்னது தான், அது ஃபுல்லாகவே மூடிக்கிட்டா சுஷுப்த அவஸ்தை. அந்த விஷயத்தினை சொல்ல விரும்புகிறாரு. ஸோ கனவில் என்ன ஆகிறது, இப்போ சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் என்ன சொன்ன, 3மே இருந்தாதான் ஜாகிரத அவஸ்தை விவகாரம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? எனி விவகாரம், சாட்சி சைத்தன்யம் இருக்கணும், அந்த ரிஃப்ளெக்டட் மீடியம் மைண்ட் இருக்கணும், அப்புறம் இந்த புலங்கள் சாட்சி இருக்கணும், திருஷ்யம் இருக்கணும், இருந்த விவகாரம் 3. ஆனால் கனவு கிட்ட வரும்போது முதல் சாட்சி அவுட்டு, எது அப்ஜெக்ஷனும் கிடையாது, புலங்களும் கிடையாது, தேகம் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அங்கே தனியாக முதல் சாட்சி இல்லைன்னா கூட, அப்படின்னா இந்திரிய பாஹ்ய வஸ்துகள் இல்லைன்னா கூட அங்கே மைண்டு வந்து 2வது சாட்சி தனக்கு தானே முதல் சாட்சி கிட்ட, முதல் இல்லை 3வது மேலே சாட்சி கிட்ட நின்று சைத்தன்யத்தின் பாரோ பண்ணி, அது பாரோ பண்ணாத நீ இதுக்கு அங்கே இருக்கு மக்கு, இதுக்கு ஒன்றும் கிடையாது வச்சுக்கிட்டு கொஞ்சம் நான் எனக்கு எனக்கு நானே சினிமா பண்ணி நானே பார்த்துக்கிறேன், எனக்குள்ளே என்னாலேயே என்னிலேயே பார்த்துக்கிறேன். கனவு என்னமோ நடக்கிறது, அர்த்தம் இருக்கு ஏதாவது, தெர் இஸ் எனி மீனிங் டு த ட்ரீம் இல்லை, ஆனால் அனுபவப்படுறது அதுக்கு கூட நமக்கு இப்போ ஜாக்கிரதையில் இருக்கும்போது சொல்லலாம். அதனால தான் ஹனுமான்ஜி கிட்ட போயிட்டு அப்பா கெட்ட கனவு எல்லாம் வரக்கூடாது
தெரியல. தமிழ்நாடுல நீங்கள் யாருக்கு சொல்லிக்கிறீங்களோ சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு தனியாக நல்ல கெட்டக்கனவு வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு தேவத்தை ஒரு நமஸ்காரம் பண்ணி, துஸ்வப்னங்கள் வரக்கூடாது அதுக்கு எல்லாத்துக்கும் மந்திரங்கள் இருக்கு, கடவுள்னு வச்சுருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நடக்கிறத நம்ம எவ்வளோ நல்லவங்க தானே, நம்ம எல்லோரும் நல்லவங்க தானே, நம்ம எல்லோரும் இவ்வளோ பக்தி பண்ணுறோம், இவ்வளோ சாஸ்திரம் படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம். அதனால் இன்னைக்கு நல்ல கனவு வரணுமே கிருஷ்ணா சொல்லிப்படுத்துங்க. வருமா? கிருஷ்ணா கூட கண்ட்ரோலில் கூட இல்லாது. ஏன் பயப்படுறேன், நல்ல கனவு வேணும்னு ஏன் ஆசைப்படுறேன், என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த கேள்விகளால் ஜாக்கிரத்தில் கேட்டுக்கணும். அப்புறம் ஏன் எல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்குறேன், எங்காவது எப்போது அப்படி நல்லா இருக்கிறது எல்லாம் எங்காவது கேள்விப்பட்டியோ? அப்போ இல்லாததை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? அது நல்லது கெட்டதுன்னு என்னன்னு தாண்டிவா. அது எல்லாமே வென்யூ உன்னோட ஸ்வரூபத்துக்கிட்ட வந்தால் நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது, ரெண்டு கிடையாது, மூணு கிடையாது. ஏகமேவா அத்விதீயம் ஸ்னேக நானாஸ்தி கிஞ்சனா. எதுக்கப்பா இவ்வளோ குழப்பிக்கிறேன்? சரி, ரெண்டாவது சாட்சி, மூணாவது சாட்சியிலிருந்து சைத்தன்யத்தை எடுத்துக்கிட்டு தனக்குள்ள தானே சொப்பனத்தின் பார்க்கறது இல்லையா. அப்புறம் இந்த ரெண்டாவது சாட்சி டெம்பரரிலி இங்கே காணாமல் போயிடுவேன், டெம்பரரிலி. அதான் சொன்ன டெம்பரரிலி டெட். என்ன பண்ணுறது? விட்ரா பண்ணிக்கிறது, விட்ரா பண்ணுறது. சரீரத்து கூட இருக்கிற அந்த தாதாத்மியத்தினை கொஞ்சம் டெம்பரரியாக நம்ம வந்து தூரமாக இருப்போம், டெம்பரரி தூரமாக. ஆனால் என்ன சொன்னோம், ரொம்ப பொட்டென்ஷியல் ஃபார்மில் அது அப்படியே தூக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் சொல்கிறார். அகங்கார லயே சுப்தவ், தூக்கத்தில் அகங்காரம் லயிச்சு போகிறது. சுப்தவ் லயே பவேத் அகங்கார சுப்தவ். அதனால் தேகம் கூட அச்சேதனமாகிறது, தேகம் அச்சேதனமாகிறது. அச்சேதனம்னா தேகம் இருக்கிறதுக்கு ஞாபகம் இருக்குன்றிருந்தோம், தேகத்து மேலே துணி இருக்கா இல்லையா, எங்கே படுத்துக்கணும், கீழே படுத்திக்கிட்டோம், மேலே படுத்திக்கிட்டோம், எந்த ஊரில் படுத்திக்கணும், ஏதாவது அதுக்கு ஞாபகம் இருக்கா? கொசு கடிக்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லை, எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாத அந்த நிலைக்கு அச்சேதனமே சொல்லலாம். ஆனால் யாராவது தூக்கத்தில் போகாமல் பார்க்கும்போதும் நமக்கு மூச்சு இப்படி போயிட்டு இருந்தோம், அப்போ உயிரோடு இருக்கா சேத்தனம் தான். அது எதனால் நடக்கிறதுன்னா, இந்த காமன் சைத்தன்யம் அனேது ஒன்று இருக்கிறதுனால. அப்புறம் அதோடைய பிராரப்த கர்மா அது நடத்து கொண்டு இருக்கிறதுனால அது நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தா ஜடம் தானே. நான் ஐ ஸ்லெப்ட் லைக் எ லாக், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். அது என்ன அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது? அப்போ அந்த ஜடம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஜடம், அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அச்சே தேக என்ன ஆகிடுது, தேகம் கூட அச்சேதனம் ஆகிடுது. அப்புறம் அகங்கார விகாச விகாச அர்த்தான பாதி அந்த அகங்காரம் விகசித்து பாதி மூடி இருந்த சொப்னம். அப்புறம் பூர்ணமாக சர்வகத்து ஓகே மொத்தமாக வந்து அது மூடிக்கிடுச்சுன்னா, மொத்தமாக விகசிச்சாச்சுன்னா ஜாகரக. ஸ்லோகம் சிம்பிள், அவ்வளோதான் அது. அப்போது இதுக்கு ரெண்டே உதாரணம் சொல்லிட்டு நிறுத்தணும், டைம் ஆகிடுச்சு. ஒன்று வந்து முதல்ல வந்து கனவு பற்றி சொல்லும்போது உங்கள் புஸ்தகத்தோடு இருக்குது சாந்தோக்கியோபன, இப்போ பார்க்காதுங்க, சாந்தோக்கியோபனிஷத்துடைய ரெஃபரன்ஸ் போட்டிருக்கேன் ஓகே. சரி, முதல் கனவு புருஹதாரண்யக உபநிஷத்து ரெஃபரன்ஸ் வந்து என்னன்னாங்க, கனவுல பாருங்கோ இல்லாத ரதங்கள், இல்லாத குதிரைகள், இல்லாத மார்க்கங்கள், இல்லாத காடு, இல்லாத ராஜா, இல்லாத ராணி. அவ்வளோ சொல்லலை, மூணு தான் எங்கே சொல்லு மந்திரத்தில். ஏய் எதுவுமே இல்லை, ஆனால் எவ்ரி திங் பவந்தி எல்லா உருவாயிடுச்சு. காட்சி தெரிஞ்சது அவ்வளோதான்,
ஆனால் சத்தியம் இல்லை அது எதுவுமே. எப்படி ஜாகிரத்துக்கு வந்தால் எனக்கு தெரியுறது அது சத்தியம் இல்லைன்னு. அப்புறம் கனவு நித்ரா பற்றி சொல்லும் போது சாந்தோக உபனிஷத்தை என்ன சொன்னோம்னா, இந்த இங்கே குருடனாக இருக்கணும் வந்து அங்கே வந்து அக்குருடன் ஆகிடுறான். அக்குருடன் த பிளைண்ட் பிகம்ஸ் அன்பிளைண்டு. ஏன்னா அங்கே அதுக்கப்புறம் ஏதாவது இருக்குது அவனுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னொரு கேள்வி என்ன, பிளைண்டாக இருக்கவனுக்கு கனவு பார்க்குறதுக்கு உள்ள வேறு கண் வேணுமா? எனக்கு கண் இல்லை. கனவு பார்க்குறதுக்கு வேறு கண் தேவையில்லை. அப்படின்னா கண்ணுக்கு கண்ணாயின்னு சொன்னோம் இல்லையா? அந்த சாட்சி அங்கே இருக்க, அந்த உள்ளே இருக்கிற மேட்டர் மைண்டு எடுத்துக்கிறது. இந்த கண் தேவையில்லை, இந்த கண்ணாடி தேவையில்லை. கண்ணே தேவையில்லைன்னா கண்ணாடி எது? அப்புறம் இங்கே கேட்காத காது அங்கே கேட்கும். அங்கே நல்லா கேட்டுச்சு சார். இங்கே பேசாத வாய் கனவுல கத்தி கத்தி பேசும். மிஷன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உபனிஷத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக விவரிக்கிறது. அப்புறம் இங்கே துக்கமாக இருக்கிறவனு அங்கே போய் சுக்கமாக இருக்கான். ஆனால் பாப்பம் ஜனகருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கனவுல ஒரு நாள் வேறே மாதிரி வந்துச்சு. நல்ல சாப்பிட்டவர் அவங்க வந்து பிச்சைக்காரன் ஆகிட்டார் கனவுல. அவர் நம்ம மாதிரி அவர் உடனே சின்சியர் சாதக்கனால் குருவுக்கிட்ட போய் கேட்டார், சார் என்ன சார் எது சத்தியம் பண்ணுறீங்கன்னு. குரு ரெண்டுமே போயப்பா சொல்லிட்டார். புரிஞ்சுக்கிட்டான், நல்ல ஸ்டூடெண்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஓகே, இங்கே சம்சாரம் இவ்வளோ இருக்க, அத்தனை கஷ்டம் அங்கே போனால் கனவுலோ இல்லை தூக்கத்திலோ, முக்கியமாக தூக்கம் எதுவுமே இல்லை. அந்த கொஞ்சம் மணி நேரம் எந்த சமஸ்யில் இல்லை. பணம் பிரச்சனை, கல்யாணம், டைவர்ஸு, அது இது, சண்டை, நத்திங் இஸ் தேர். என்ன வண்டர், த வண்டர் ஆஃப் தி வண்டர்ஸ், ஆத்ம ஜானம், பிரம்ம வித்யா. அதனால் இது படிக்காத, இது கேட்காத, இதுக்கு வராத மக்கள் மக்களாக ஜாக்கிரதை சொல்லுங்க. எனிஹவ், வி ஆர் பிளெஸ்டு to read the Drig Drishyavik. அடுத்த வாரம் பார்ப்போம் அடுத்த ஸ்லோகங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஹரி ஓம் தத்சத்.